தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படும் சி வை தாமோதரனார் இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்து தம் இருபதாவது வயதிலேயே நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டு அறிஞர்களின் கவனத்தை கவர்ந்தார் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டாம் ஆண்டு தொல்காப்பியச் சொல்லதிகாரத்திற்கு சேனாவரையர் உரையையும் பின்னர் கலித்தொகை இறையனார் அகப்பொருள் வீரசோழியம் உள்ளிட்ட பல நூல்களையும் செம்மையாக பதிப்பித்து புகழ் கொண்டார் அத்துடன் நில்லாது கட்டளை கலித்துறை நட்சத்திர மாலை சூளாமணி வசனம் ஆகிய நூல்களையும் எழுதியுள்ளார் ஆறாம் வாசக புத்தகம் உள்ளிட்ட பள்ளிப்பாட நூல்களையும் எழுதினார் அவருடைய தமிழ்ப் பணியைக் கண்ட பெற்றிவள் பாதிரியார் அவரை தாம் நடத்திய தினவர்த்தமானி என்னும் இதழுக்கு ஆசிரியராக்கினார் அவ்வமயம் அவர் ஆங்கிலேயர் தமிழ் தந்தார் அரசாங்கத்தாரால் சென்னை மாநிலக் கல்லூரியில் தமிழ் பண்டிதராக நியமிக்கப்பட்டார் பிறகு பி எல் தேர்விலும் தேர்ச்சி பெற்று கும்பகோணத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து நான்காம் ஆண்டில் புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் தாமோதரனார் எந்த பணி ஆற்றினாலும் தமது சொந்த பணியாக கருதி கடமையாற்றினார்